तमिल इज एक्चुअली ओल्डर देन हिंदी, लेकिन उससे भी ओल्डर है संस्कृत. आई थिंक द नेशनल लैंग्वेज शुड बी संस्कृत. சமஸ்கிருதத்தை நமது தேசிய மொழியாக்க வேண்டும் என்று நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஹிந்தி குறித்த விவாதம் நடந்து வரும் நிலையில் கங்கனாவின் இந்த கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடிகர் அஜய் தேவ்கன் இந்தி நம் நாட்டின் தேசிய மொழி என்று தெரிவித்திருப்பதற்கு கர்நாடக அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதோடு இந்தி தேசிய மொழியா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. தற்போது உத்தரப்பிரதேச அமைச்சர் சஞ்சய் நிஷாத் இந்தி பேசாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். அஜய் தேவ்கன் இந்தியை தேசிய மொழி என்று தெரிவித்திருப்பதை நடிகை கங்கனா ரணாவத் நியாயப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்தி தேசிய மொழி என்பதை இந்திய அரசியல் சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே அஜய் தேவ்கன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் மத்திய அரசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு செல்லும் போது அங்கு அவர்கள் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர். காலனி ஆதிக்க வரலாறு எவ்வளவு இருண்ட காலமாக இருந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக இப்போது ஆங்கிலம் நமது இணைப்பு மொழியாக மாறிவிட்டது. உள்நாட்டில் கூட ஆங்கிலத்தை தான் இணைப்பு மொழியாக பயன்படுத்துகிறோம். ஆங்கிலம்தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டுமா, அல்லது இந்தியோ சமஸ்கிருதமோ அல்லது தமிழோ இணைப்பு மொழியாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இவை அனைத்தும் கவனத்தில் கொண்டு மொழி விவகாரத்தில் முடிவு எடுக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் எந்த மொழி தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் சமஸ்கிருதம் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். இந்தி, ஜெர்மனி, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகள் சமஸ்கிருதத்தில் இருந்தே வந்துள்ளன. கன்னடம், குஜராத்தி, தமிழ் போன்ற மொழிகளை விட சமஸ்கிருதம் பழமையானது. அப்படி இருக்கும்போது சமஸ்கிருதத்தை ஏன் தேசிய மொழியாக்கவில்லை, பள்ளியில் கூட கட்டாயமாக்கப்படவில்லை, ஏன் என்று தெரியவில்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். நடிகை கங்கனா தெரிவித்த இந்த கருத்து தற்போது சர்ச்சையாக மாறியுள்ளது.